ஸோ நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதாவது எக்கச்சக்கமாக லைஃப் இப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்லாம் இருக்கும்போது நம்ம டீனேஜ் பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மெயின்டெனன்ஸ், இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம். இது வந்து நார்மலான விஷயம். ஏன் அதை சொல்கிறேன்னா, பிகாஸ் நம்ம அவுட்டர் அப்பியரன்ஸ் நல்லா இருந்தால் நம்மளுக்கு வந்து வெளில போய் நம்மளை ஒரு எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெளில போகிறதுக்கு நமக்கு பர்சனலாக ஃபீல் ஆகணும்ல. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த டேண்ட்ரஃப். ஸோ இது எனக்குமே இருந்திருக்கு. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட இருந்துச்சு, பிகாஸ் யாரோ ஒருத்தரோட லைக் நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஒருத்தரோட கோம்பு எடுத்து யூஸ் பண்ணாலும் எனக்கு அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களோட டேண்ட்ரஃபை ஈஸியாக அடித்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் சில டெக்னிக்ஸ்லாம் பார்க்கலாம். இட் வில் பி டேம் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அட்லீஸ்ட் 15 to 30 டேஸ் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ மெஜாரிட்டியாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆட் ஒரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஷாம்பு இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் போயிடும், டேண்ட்ரஃப்லாம் சரியாக போயிடும். அவ்வளோதான், ஒரே சிம்பிள் சொல்யூஷன், ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் சரியாக போயிருட்டு. பட் இட் இஸ் நாட் த கேஸ். நிஜமாகவே அப்படி நடக்கும்னு கேட்டிங்களா, அப்படிலாம் நடக்காது. ஸோ முக்கியமாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது டேண்ட்ரஃப் வரத்துக்கு. ஸோ நம்ம கரெக்டாக ஷாம்பு போடல, கரெக்டாக கண்டிஷனர் போடலன்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிளேம் பண்ணி டேண்ட்ரஃப் நிறையா வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு 5 to 6 ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1, நாட் ஷாம்பூயிங் எனஃப், ஷாம்பு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுறதுல. நம்பர் 2, லேக் ஆஃப் மாய்ஸ்சரைஸ். நம்மளோட ஹேருக்கு கரெக்டாக நம்மளோட ரூட்ஸ் ஏரியாஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மாய்ஸ்சரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு. நம்பர் 3, மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ மைக்ரோபியலாக நடக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரப்போகிறது. நம்பர் 4, இரிட்டேட்டட் அண்ட் ஆயிலி ஸ்கேல். நம்மளோட ஸ்கேல்ப் ரொம்ப இரிட்டேட்டடாகவும் ஆயிலாகவும் இருக்கிறதுக்கு காரணம். அந்த ஃபைனல் பாயிண்ட், சென்சிட்டிவிட்டி டூ ஹேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் இல்லை சில ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒத்துக்காமல் போனாலும் உங்களுக்கு நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்கேல்ப்ஸ் எல்லாம். ஸோ அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரத்துக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள், தடங்கல்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நண்பன் படத்தில் வர மாதிரி ஜஸ்ட் கூலாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி அதை ஹேண்டில் பண்ண தெரியணும், அதை எப்படி ஈஸியாக எடுத்துக்கணும், நம்ம ஹாத்திலே பேட்டரி அப்படிங்கிற ஒரு பாட்டு மாதிரி ஆல் இஸ் வெல்லாக இருக்க பார்த்தோம். அதுக்கு நீங்கள் அன்ஃபக் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு புக்கை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோ நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்க ஆரம்பிக்கலாம், குக்கு எஃப்எம்ல. ஏன் இந்த ஒரு டாபிக் அப்போ இது நான் சொல்கிறேன்னா, சி இது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு விஷயமும், இப்போ டேண்ட்ரஃப் இருக்கிறதா இருந்தாலும் சரி, செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு பயத்தை கொடுக்க போகுது. இதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆடியோ புக் சம்மரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அன்ஃபக் யோர் செல்ஃப் ஆடியோ புக் சம்மரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் கேட்க போகிறீங்க, ஈஸியாக நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு எபிசோட்ஸுக்கும் புது புது ஆடியோ புக்ஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஒரு 1 or 2 hours ஒரு ஆடியோ புக் கேட்டு முடிச்சாலும் ஒரு புக்கையே படிக்கிறதுக்கு பதிலாக கேட்கும் போது இன்டெப்த்தாக நிறையா யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யுவர் செல்ஃப், உங்களோட லைஃப்பில் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு இந்த புக் ஆடியோ சம்மரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு குக் எஃப்எம்ல கேட்க சொல்கிறேன். ஏன் குக் எஃப்எம்னா 50% ஆஃபர் அவங்களோட ஃபஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெறும் 49 ரூபா கட்டினீங்கன்னா எல்லா ஆடியோ புக் சம்மரியுமே கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும் போது அப்துல் தமிழில் கேட்க போகிறீங்க, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பசங்களால் எல்லா இடத்துலையும் அப்படியே பாட்டு கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டே இருப்பானுங்க நிறைய. நம்ம பசங்களால் ஈஸியாக வந்து கிராப் பண்ண முடியும் நிறைய நாலேஜ். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், குக்கு எஃப்எம்மோட லிங்க், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யர் பெட்டர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டு லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் மட்டும், இட் வில் பி அப்சல்யூட்லி வெரி வர்த் இட், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் கெட் பேக் டு த கான்டென்ட். ஸோ நம்ம இப்போ காசஸ்லாம் பார்த்துட்டோம், இப்போ அதோட ரெமடிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சில ஈஸியான ரெமடிஸ்லாம் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளைங் ஆயில். ஸோ ஆயில் எப்படி அப்ளை பண்ணால், எப்பயும் போல நார்மல் ஆயில் எடுத்து உங்களோட ஸ்கேல்பில், வெறும் முடியில் படுற மாதிரி பண்ணாதீங்க, எப்போவுமே ஸ்கேல்பில் படுற மாதிரி பண்ணுங்கள். ஸ்கேல்ப்னு எதாவது மீன் ஹேரை தொட்டி ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் ஏரியா வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்போ நீங்களாம் கோம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லீவ் இட், லைக் ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய 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 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறது டேண்ட்ரஃபுக்கு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆயில் வந்து உங்களை ஹேரை தாண்டி உங்களோட ஸ்கின்குள்ளார நல்லா பெனிட்ரேட் ஆகி போகும்போது எக்கச்சக்கமான லைக் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ நம்பர் 2, ட்ரிங்கிங் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ரொம்ப உங்களோட பாடிக்கு கரெக்டான ஹைட்ரேஷன் வேணும். அதுவும் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் கெட் ரேட் அப்படியே
அப்படின்னு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நம்மளோட பாடிக்கு ஹைட்ரேஷன் முக்கியமாக தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஹைட்ரேஷன் நல்லா இருந்துச்சுனாவே உங்கள் ஸ்கேல்ப்ஸ்லாம் ட்ரை ஆக போகிறது இல்லை. ஹைட்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்ப்லாம் ரொம்ப ட்ரை ஆக போகுது. பிகாஸ் நம்மளோட பாடியில் அதிகபட்சமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய ஹைட்ரேஷன் தேவைப்படும். நீங்கள் நினைக்கிறத விட எக்கச்சக்கமான அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் தேவைப்படும். ஸோ அந்த ஹைட்ரேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அது சண்டை போட ஆரம்பிச்சிடும். உங்களோட ட்ரை ஸ்கின்னோடையும் டேண்ட்ரஃபோடையும் சண்டை போட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹேர் கொடுக்க போகுது. பிகாஸ் டேண்ட்ரஃப் வச்சுட்டு யார் வெளியில் போனாலுமே இட்ஸ் லைக் வெளியிலலாம் இங்கெங்கே ஒயிட் ஒயிட்டாக வரது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அன் ஈஸியாக இருக்கும். நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்பர் 3, ஹீட் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ். நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, எஸ்பெஷலி ட்ரை நட்ஸ். ஸோ தி லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெட் மசாஜ் எடுத்துக்கோங்க. ஹெட் மசாஜ்னா போய் ஒரு சலூன் கிட்ட கொடுத்துனாங்க நான் 300 ரூபா நல்ல ஒரு மசாஜை போட்டு விடுங்கண்ணா அப்படின்லாம் பண்ணாதீங்க. அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுங்க. அதில் வீட்டிலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் அக்கா உங்கள் அண்ணன் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஹெட் மசாஜ் கொடுக்க சொல்லுங்க. ஒரு 10-15 minutes ஹெட் மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே அது ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நாட் ஓன்லி டேண்ட்ரஃப், உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு நல்லா இருக்க போகுது. பிகாஸ் ஒரு ப்ராப்பர் ஹெட் மசாஜ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். அந்த நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்காக தான் நான் உங்களை மசாஜ் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு 15-30 days பண்ணிங்கன்னா உங்களோட டேண்ட்ரஃபை அடித்து 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 தப்பு வேற மாதிரி எடுத்துருவானுங்க, அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே வாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.